உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல கானா பாலா போய் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்குமே முத்திக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கானா பாலா ஒய்கட் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கானா பாலாக்கும் கூல் சுரேஷ்க்கும் நாமினேஷன் ஆரம்பித்து எல்லாமே எதிர்ப்பு தூரமாக தான் இருந்தாங்க. பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா அது ஓப்பனாகவே கிளாஷாக மாறிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி 100 டேஸ் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஐஷு நிக்ஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இன்னைக்காவது கேமை வந்து எண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஐஷு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வேணாம் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க. நிக்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே புரிஞ்சுக்காமல் பார்த்தோன்னா நீ பயப்படாத பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நிக்ஷன்கிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லைடா அவங்க லவ்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாகவே சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தான் நிக்ஸட் இருக்காரு இல்லையா, ஓ அப்போ இத்தனை நாள் நடந்தது எல்லாமே ஒரு கண்டென்ட்டா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கே வந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா ஒட்டுமொத்த வீடு இருக்காங்க இல்லையா, ஒட்டுமொத்த வீடுமே பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனிக்கு அகேன்ஸ்டாக திரும்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் விளையாண்ட கேம் அப்படி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டபடி பேசினதாக இருந்தாலும் சரி அந்த எண்ணம் மீறி பேசின வார்த்தையாக இருந்தாலும் சரி இது ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அகேன்ஸ்டாக திரும்பியிருக்கு. அட்லீஸ்ட் சாரியாவது கேட்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரதீப் இருக்கார் இல்லையா, நான் சாரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா ஹவுஸ்மேட்ஸை இன்னுமே கடுப்பேற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படியே இந்த கேம் பிளே அப்படின்றது போய்கிட்டே இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சின்ன பாஸ் இருக்காங்க இல்லையா, சின்ன பாஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஜட்ஜஸ்ஸாக போட்டுட்டு ஒரு ஷோ நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்த்தோம் அப்படின்னா கூல் சுரேஷையும் பிரதீப் ஆண்டனியும் கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு தெளிவான பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி மனஸ்தாபமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆனால் அது வந்துட்டு கேம் இருக்கு இல்லையா, கேம் வந்து எந்த விதத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் அதையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கேப்டனாக இருக்காரு அப்படின்னா நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் சொன்னதுனால பிரதீப் ஆண்டனி பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே நான் வந்துட்டு கேப்டன்ஷிப்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி வளையிக்கிட்டாரு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கூல் சுரேஷ் விசஸ் மாயா அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ள வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அந்த திறமையை காட்டி வெளியே போய் அவங்க எப்படி வந்து சான்சஸ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு பக்கம் மணி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு வெல் டான்ஸர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. பிரதீப் ஆண்டனியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு அனிமேஷன் கதை அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த கதையை தான் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு படம் எடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம முன்னாடியே என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கேங் இருக்காங்க இல்லையா, தினேஷ் ஆர்ஜே ராவோ கானா பாலான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு இந்த ஜட்ஜ் பேனல் அப்படின்றத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஷூர் அவினாஷாக இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி மாயா பண்ண பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி ஓவராலாக அவங்களுக்கு கிடைச்ச சான்சஸ் அப்படின்றத எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் மாயா இருக்காங்க இல்லையா, ஸோ மாயாக்கும் விஜய் அர்ச்சனாக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கிளாஷன் தான் போய்கிட்டே இருக்கு. ஸோ மாயாக்கும் விஜய் அர்ச்சனாக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாயாக்கு வந்துட்டு கமெண்ட் சொல்லும் போது நீங்கள் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் உள்ளதுனால இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே மாயாக்கு சொல்லவா வேணும், ஒரு வார்த்தை கொடுத்தா போதும் அதில் ஓராயிரம் சண்டை போடுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி தியேட்டர் பிளேயை பார்த்துருக்கீங்களா, அந்த தியேட்டர் பிளேயோட பேர்
பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தோம் அப்படின்னா சண்டைக்கு கிளாஸ்க்கு போட்டிருந்தாங்க. பட் வீடு அச்சனா இருக்காங்க இல்லையா, தெளிவா சாரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பார்க்கும்போது நிக்சன் இருக்காரு இல்லையா, அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் ரேப் தான் பாடியிருந்தாரு. அந்த ரேப்ல பார்க்கும்போது நம்ம மணி இருக்கார் இல்லையா, மணிச்சந்திராவா இருந்தாலும் சரி விஷ்ணு விஜயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்க்கும்போது மற்ற கண்டஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, அவர் ரேப் பாடும்போது பின்னாடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கமெண்ட் சொல்ல சொன்னதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கானாபாலா இருக்காரு இல்லையா, கூல் சுரேஷ் வந்து தான் பார்த்தோம்னா அந்த ஒட்டுமொத்த பிளேயுமே கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துலயே பார்க்கும்போது கூல் சுரேஷ் வீசஸ் கானாபாலா அப்படின்னு அந்த கிளாஷ் இருக்கியா அது கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிக்சனை பொறுத்த வரைக்கும் இந்த சான்சஸ் அப்படின்றது இருக்கியா அது வந்து அவர் வெளியே வந்து இந்த ஆல்பமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினதாக இருந்தாலும் சரி ரொம்ப என்கரேஜிங்கான வேர்டை சொல்லி, பட் கூல் சுரேஷ் வந்து பர்சனலாக அவர் அட்டாக் பண்ணது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அவருக்கே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். உள்ளே பேசி முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்க்கும்போது கானாபாலாக்கும் கூல் சுரேஷ்க்கும் ஒரு கிளாஷ் மாதிரி வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா கானாபாலா இருக்கார் இல்லையா, நீங்கள் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போதுமே கானாபாலா பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்துட்டு நான் பேசினேன் கலாய்ச்சேன் அப்படின்னா நீ எனக்கு வந்து ஜட்மெண்ட் பண்ண தரல அப்படின்னு கூட சொல்லு, பட் உள்ளே இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் நாமினேட் பண்ணதுனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, அது சொல்லாத அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி கேமை புரிஞ்சு விளாட்றதா இருந்தாலும் சரி அது கானாபாலா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உள்ளே வந்தோடனே எல்லாருக்கிட்டே அட்டாச் ஆனதாக இருந்தாலும் சரி அதை தாண்டி பார்க்கும்போது அவர் பாடக்கூடிய பாட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஓவராலாக பார்த்தோம்னா கானாபாலா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பிக் பாஸ்க்கான அடாப்டான ஒரு கண்டென்ட்டாக மாற்றிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலா இருக்கார் இல்லையா, அவர் மாறுவார் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் பாலாவை பற்றியும் பாலாவுடைய கேம் பிளே இருக்கு இல்லையா அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கியா அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீசனில் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி டே 32 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.